ये दांग बे और ना December 26 நடந்த ஒரு சம்பவத்துல முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நாங்க போக போறோம் எங்க வீடியோல. அதாவது பாத்தீங்கன்னா சுனாமின்ற ஒரு விஷயம் நடந்துருக்கு. அது வந்து உலகத்திலே அதாவது எங்க இலங்கையில மட்டும் இல்ல உலகத்திலே வந்து மிகவும் ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா நடந்துருக்கு. சோ அந்த இதுல வந்து நிறைய குடும்பங்கள் அதாவது குடும்பங்கள் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு. ஆனா நாங்க இன்றைய பார்க்க போற இடத்தை பாத்தீங்கன்னா நாவலடின்னு சொல்ற கிராமம். அதாவது எங்கட பின்னுக்கு விளங்குற ஒரு கிராமம் தான் அந்த நாவலடி கிராமம். கிட்டத்தட்ட இங்க இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல நாங்க கல்லடி பீச்சினூடாக தான் அந்த கிராமத்துக்கு நாங்க போக போறோம். சோ அந்த கிராமம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றா அந்த கிராமம்னு சொல்றதே இல்ல. அதாவது இது வந்து மட்டக்களப்பு லகூன் இருக்கு, இதுக்கு அங்கால வந்து இந்து சமுத்திரம் இருக்கு. சோ இது ரெண்டுக்கும் இடையில தான் அந்த கிராமம் இருக்கு, ஒரு 600 மீட்டர் தூரத்துல. சோ அந்த கிராமம் முழுசா அழிஞ்சி இப்ப வந்து அது வேற ஒரு இடத்துல இருக்கு. சோ நாங்க இப்ப அந்த அழிஞ்ச கிராமத்தை தான் இன்றைய பார்க்க போறோம். பாதுகாப்பு மற்றும் சுத்தம் போன்ற விஷயங்களில் வந்து மிகவுமே கரிசனை செலுத்தக்கூடிய ஒரு இதைத்தான் நீங்கள் இப்போ எனக்கு முன்னுக்கு பார்க்கிங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லடி கடற்கரையில் தான் இருக்குது. இந்த கல்லடி கடற்கரை எந்தளவுக்கு சுத்தம்னா இந்த முன்னுக்கு பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். அதாவது ஃபுல்லாக லைட்ஸும் வச்சுருக்காங்க, அதே டைமுக்கு மிகவும் வைடான ஒரு பீச்சாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஃபுட்பால் விளையாடக்கூடிய அளவுக்கு அந்த பீச்சோட சைஸ் இருக்குது. ஸோ இந்த பீச்சுக்கு தான் நான் நாவலடிக்கு போகிறதுக்கு முதல் அதாவது இதுக்கு கிட்டால தான் நாவலடி போகணும். ஸோ போயிட்டுருக்கேன். இந்த இப்போ எனக்கு முன்னுக்கு விளங்குறது வந்து இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரம டைப்பில் உள்ள ஒரு பில்டிங் தான் இது. இது வந்து முழுசாகவே கவுண்டரிக்கு அடுத்த பக்கம் திருமணம் ஆயிடுது. ஸோ இதை பார்த்துட்டு இதுக்கு பிறகு தான் நான் இந்த வழியால் நாவலடிக்கு போக போகிறோம். நாவலடிக்கு போகிற வழியும் மிகவும் அழகான ஒரு வழி. ஸோ இப்போ தான் இந்த ரோட் டெவலப்மெண்ட்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளங்கும் சவுக்கு காடுகள் நிறைஞ்ச ஒரு ஏரியா. காடுன்னா மிகவும் பெரிய காடுகள் இல்லை, சின்ன சின்ன லெவலுக்கு சவுக்கு காடுகள் நிறைஞ்ச ஏரியாவெல்லாம் இந்த நாவலடிக்கு இப்போ நான் போக போகிறேன். இந்த கிராமத்துக்குள்ளே இப்போ ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் உள்ளுக்கு கிராமத்துக்குள்ளே போக வரைக்கும் இப்பயும் ஒரு சின்ன சின்ன குடியாட்டங்கள் இருக்குது. அதாவது ஆட்கள் வந்து வாழ்கிறாங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20-25 குடும்பத்துக்கிட்ட வாழ்கிறாங்க. ஆனால் சுனாமிக்கு பிறகு வந்து இங்கே ஹோட்டல்ஸ்கள் வந்துருக்கு, அதாவது டூரிசம் வந்து கொஞ்சம் கூடிருக்கு. ஏன்னா இங்கே உள்ள ஆட்கள் எல்லாருக்குமே வந்து சுவிஸ் கிராமம்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு உதவியினூடாக அவங்க எல்லாரும் வந்து அங்கே போய் குடியேறியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த இடங்கள் வந்து பொது காணிகளாகவும் அடுத்த ப்ரைவேட் லேண்டுகளாகவும் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து நாவலடி கிராமத்துக்குள்ளே வந்துட்டேன். அதாவது நான் நேற்று சொன்ன நாவலடி கிராமத்துக்குள்ளே இப்போ உள்ளுக்கு என்டர் ஆகிட்டேன். ஃபுல்லாகவே வந்து இந்த இடம் எல்லாமே வந்து சுனாமியால் இது பண்ணப்பட்ட எச்சங்கள் தான் நிறைய இருக்கு. உள்ளூர் போகக்குள்ள கூட எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சோக நிலையில தான் போக வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வரையும் அந்த எச்சங்கள் இருந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து நாவலடி கிராமத்தில் ஸ்டார்டிங்கில் நிற்கேன். அதாவது கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ரைட் இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று எனக்கு ஒரு ஆள் சொன்னார். இந்த முன்னுக்கு இருக்கிற இடம் வந்து ஒரு பெண்மணி இன்னொரு போராட்டம் நடத்தின டைம் வந்து அவங்களோட நினைவு இதாகத்தான் இந்த இடத்த செஞ்சுருக்காங்கண்டு. இந்த முன்னுக்குறிக்கிற பகுதியில் வந்து சுனாமி டைமில் அதாவது 2004 இன்றையிலேருந்து 17 வருஷத்துக்கு முதல் வந்து சுனாமியால் அழிக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த இடங்கள். இந்த முன்னுக்கு விளங்குது ஒரு பெரிய கிணறு உண்டு, பார்த்தா விளங்கும். அலைகள் வந்து தான் அந்த சுனாமி அலைகளால் பாதிக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த இடம். ஸோ இதுக்கு முன்னுக்கு ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது. இந்த பெரிய ஒரு தண்ணி டேங்க் ஃபுல்லாகவே அதில் பேஸ்மெண்ட்டோட சேர்த்து அடித்தளத்தோட சேர்த்து விழுந்திருக்கு. நாங்கள் முன்னு பார்த்தீங்கன்னா விளங்கும். ड्रोन வியூல காட்டுறதுனால மேலால காட்டிட்டீங்க உங்களுக்கு. அதாவது இது மேல இருந்து பார்க்கக்குள்ள விளங்குறது தான் இது இந்த தண்ணி டேங்கட இது. ஆனா இங்க வந்து ஃபுல்லாவே உடையாம விழுந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால ஃபிட்டா செஞ்சிட்டாங்க உலகி. அதனால அப்படியே சுனாமி அடிச்ச டைம் அந்த அங்க விளங்கும் அடித்தளத்துல குத்தி தான் இது பண்ணிருக்கு விழுத்தாடிருக்கு. நாவலடிய கடைசி தொங்கல் பகுதிக்கு வந்திருக்கோம். இதாவும் வந்து உடஞ்ச எச்சமான ஒரு வீடு மிருக்கி வீடா இல்லை வேற நம்ம நிலையமாண்டு விளங்குதில்லை. ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு கட்டிடமாக இருந்திருக்கி. சுனாமியால் தான் இந்த அடிபட்டிருக்கி. கிட்டத்தட்ட அங்கே இருந்து அந்த வழி இருந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த தடயமும் இல்லை. ஒரு சின்ன ஒரு அடையாளம் தான் இது இருந்தண்டல் அடையாளம் மிருக்கி. முன்னும் பார்க்குறது நான் நினைக்கிறேன் ஒரு ஆசிரமம் இல்லை ஏதாவது ஒரு பொது இடம் போல் இருக்கி. இந்த விலங்கு பெரிய ஒரு பள்ளமாக இருக்கி. அதே டைமில் இங்கால ஆசிரமம் இருந்ததுக்குரியமாக ஒரு அடையாளம் உண்டும் இருக்கி. இது சுனாமியில் அந்த கீழே பார்த்தீங்கன்னா விலங்கும் இந்த அலைகள் குத்துப்பட்டமாக ஒரு சான்சஸும் இருந்துகிட்ருக்கு. ரைட், நாங்கள் வந்து மட்டக்களப்பு லகூன் கலக்கிற ஒரு முகத்துவாரத்தில் நின்றுட்டுருக்கேன். அதாவது இந்து சமுத்திரமும் மட்டக்களப்பு லகூனும் கலக்கிற ஒரு தொங்கல் பகுதியில் நின்றுட்டுருக்கேன். அதுவும் இந்த நாவலடி கிராமத்தில் முடிவு பகுதியில் நின்றுட்டுருக்கேன். ஸோ இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நேரத்தில் சொன்ன மாதிரி தான் சுனாமியால் அழிக்கப்பட்ட ஒரு கிராமம். ஆனால் இன்றைய நாள் வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் இது ஒரு சைலண்ட்டாக தான் இருக்கும்டும். ஆனால் கிட்டத்தட்ட சுனாமியில் பாதிக்கப்பட்டாக்கிற நினைவு கூறுற சில விஷயங்களை வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விளங்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் நாங்கள். ஆனால் இருந்தும் எங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கு. இப்படி ஒரு இடம் ஒன்று இருந்திருக்குது. ஏன்னா அங்கே பாருங்கள் ஆசிரமம் ஒரு செட்டப்பில் அந்த இடம் இருக்கு. அதே டைம் இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கு. அதே டைம் அங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ். அதாவது இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு நிர்வாணமோ ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஸோ என்னென்ன அடையாளம் காண்றதுக்கு ஆக்களோட போய் பேசினா தான் சரி வரும். ஆனால் நாங்கள் போய் பேச போகக்குள்ள வந்து இந்த டைம் வந்து ஒரு சூட்டபிள் இல்லை. ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸோட வந்து விளையாடுற மாதிரி பேத்திரும். ஸோ நாங்கள் வந்து ஒரு சைலண்ட்டாக எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு தான் சில விஷயங்களை இதில் செஞ்சுட்டு வரோம். அதாவது எடுத்துகிட்டு வரோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இன்னும் நான் நிறைய சொல்லணும்னு எதிர்பார்க்க. ஆனால் இருந்துமே எனக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற ஒவ்வொரு ஒரு இடங்கள்லையும் இந்த கிராமத்தாக்கள் வேறு வேறு ஊர்களில் இடம்பெயர்ந்து இருக்காங்க. இருந்து இப்போ இன்றைய நாள் அதாவது 26 டிசம்பர் 17 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயத்தை நினைவு கூறுறதில்லை. அதாவது அவரோட உறவினர்கள் இழந்த விஷயங்கள் அடுத்தது மற்ற மற்ற சேதங்கள் இப்படியானதில் நினைவு கூறுறதுக்காக அவங்களோட காணிகளில் சின்ன சின்ன நினைவு தூப்பிகளையும் இதுகளையும் வச்சு அவங்க வந்து அவங்களோட சமய முறைப்படியும் அவங்களோட கலாச்சார முறைப்படியும் சில விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த வார வழி ஃபுல்லாகவே வீடியோவில் பார்த்த இடங்களை பார்த்தோம். வந்து எங்களுக்கு பெரிய ஒரு க்ரௌட் அதாவது ஆயிரக்கணக்கில்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்தது இன்றைக்கு வந்து சண்டே. ஸோ ரெண்டுமே ஒரு பெரிய அளவுக்கு பொண்டாகக்கூடிய விஷயம். ஸோ பெரிய அளவுக்கு க்ரௌடாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இப்போ வரையும் பார்க்க இந்த சவுக்கு காடுகளுக்கு அங்கால வந்து பெரிய அளவுக்கு ஆட்கள் வந்து வாகனங்கள் இதுவரை நிப்பாட்டி அவங்களோட சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இப்படியான ஒரு கொடூர சம்பவம் நடந்தது வந்து எல்லாரும் லைஃப்லேயே மறக்கலாத விஷயம். அதே டைமில் இங்கே வந்து இதை பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு என்னோடய மைண்ட் வந்து வேறு செட்டப்பில் இருக்குது. ஸோ அதை நான் இமேஜின் பண்ணியோ எப்படியோ உங்களுக்கு சொல்கிறது மிச்சம் கஷ்டம். ஃபைட் இந்த எனக்கு முன்னுக்கு பார்த்துருப்பீங்க. நல்லா இப்பே செட்டப்பில் உள்ள மாயை அழகாக செஞ்சிருக்காங்க. எனக்கு அதுக்குள்ள நொலும்புகள் இதாவது போல் பார்த்தீங்கன்னா வழங்கும். கிட்டத்தட்ட இது மீன்பாடும் தேன்நாடு இந்த ஏரியாவோட பேர். ஸோ அதை நினைவு கூறுற முகமாக தான் இந்த இடத்த செஞ்சுருக்காங்க. இந்த இடம் வந்து என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சரியான தகவல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ரை பண்ணித்தான் இந்த இடத்தை பற்றின தகவலை நாங்கள் எடுத்தோம். இந்த இடம் வந்து இப்போ இந்த அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு. அதாவது 17 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ எந்த அளவுக்கு முக்கியமான இடம்டா, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டால் அவங்களோட கற்கை நெறிகளை படிக்கிறதுக்குரிய, அதாவது ப்ரொஃபஷனலாக ஃபிஷரிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறதுக்குரிய ஒரு இடமாக தான் இந்த இடம் இருந்துருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு நீளமான இடம். அதாவது இங்கால அடுத்து இந்த அளவுக்கு, அதாவது 17 வருஷத்துக்கு முதலே இந்த அளவுக்கு ஒரு பில்டிங்கை செஞ்சிருக்காங்கண்டா அது ஒரு அந்த டைமில் மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இந்த இடம் இருந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக தான் நம்ம இந்த இடத்த பார்க்கணும். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குள்ளு போகிற வரதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஒரு செட்டப்பில் தான் செஞ்சிருக்காங்க. ஸோ இது சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம். அதால் இந்த அளவுக்கு பாதிப்போடு இருக்கி. ஆனால் இங்கே வந்து இருக்கிறாக்கள் எல்லாரையும் வேறொரு கிராமத்துக்கு மாற்றினத்தாலேயும் அடுத்து இங்கே வேறு எந்த குடியேற்றமோ எதுவும் நடக்காததால் இந்த இடம் வந்து இப்பையும் அதே சேதத்தோடு வேறு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க அப்படியே வச்சிருக்காங்க. இதுக்குரிய புதிய இடத்தை இந்த, அதாவது ஓஷியானிக் யூனிவர்சிட்டின்ற பேரில் இதுக்குரிய புதிய இடம் வந்து இந்த இங்கால கிழக்கு பக்கம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ இயங்கிட்டுருக்கு. அதில் இந்த கிராமத்தில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த இடத்த செஞ்சுருக்காங்க. ஏண்டா சில இடங்கள் இந்த பார்த்தீங்கன்னா அடித்தளம் மட்டும், அதாவது பேஸ்மெண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. வேறு எந்த அடையாளமுமே இல்லாமல் இருக்கு. அதே டைமில் மரங்கள் இருந்த இடத்துலையும் வந்து பெரிய அளவுக்கு குழிகள் இருக்குது. அதாவது இந்த சுனாமியால் ஏற்பட்ட குழிகளாக தான் அந்த குழிகள் இருக்கும். அந்த இடங்கள்லையும் மணல் திட்டுகள் உருவாகி அடுத்து வேறு வேறு பயிர்கள் உருவாகி அந்த என்னென்று சொல்கிற பெரிய அளவுக்கு ஒரு காடுகள் மாதிரி தான் இந்த இடம் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் காட்சி அளிச்சிட்ருக்கு. இந்த வரைக்கும் அந்த பில்டிங். அப்போ இதை வச்சு பொதுவாக எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு வளமிக்க ஒரு இடமாக இந்த இடம் இருந்திருக்கு. இருந்து இப்போ இந்த இடத்துல நிலைமை வந்து 17 வருஷம் தாண்டி எல்லோரும் வந்து ஒரு சோகமாக வந்து நினைவு கூர்ந்துட்டு போகிற இடமாக இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய இடமாக இருக்குது. ஏண்டா மட்டக்களப்பு மாநகரம் வந்து இப்போ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறேன்டா வந்து இலங்கையில் உள்ள நிலப்பரப்பில் ஒரு பெரிய அளவுக்கு மாநகர சபைண்டா அது மட்டக்களப்பு தான். ஸோ அந்த மாநகரம் வந்து அந்த நகரத்தை விட்டு அண்டிய பகுதியெல்லாம் அந்த நகரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் அதுக்கு மிகவும் நெருங்கின தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கிராமம் முழுசாக அழிஞ்சி இப்போ இந்த கிராமம் சுவிஸ் கிராமம் அப்படின்ற பேரில் ஒரு வேறொரு இடத்துல இருக்குன்னு சொல்லக்குள்ள இந்த மக்கள் வந்து நகர வாழ்க்கையை விட்டு திரும்ப ஒரு கிராம வாழ்க்கையிலேருந்து 17 வருஷம் பின்னோக்கி அதிலேருந்து இப்போ வளர்ந்துட்டு வராங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு என்னன்னு சொல்கிற அதை இந்த மனசால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கவலையாக தான் இருந்துட்டுருக்கு. இயற்கை அழகுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத ஒரு கிராமமாகிக்கிற இந்த நாவலடி கிராமத்துலேருந்து இப்போ நாங்கள் வெளியாகிட்டுருக்கோம். ஸோ இந்த கிராமம் பற்றின சில விஷயங்களை சொல்லணும்னு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் முழுக்க முழுக்க சுனாமிட கோரம் வந்து இது ஒரு வரலாறாகவே எழுதப்பட்ட ஒரு விஷயமாக இந்த கிராமம் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது மட்டக்களப்பிலிருந்து மிகவும் அருகாமையில், மட்டக்களப்பு காத்தாங்குடி ரெண்டுக்குமே மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் தான் இந்த கிராமம். ஸோ இந்த கிராமத்தை இந்த அளவுக்கு சுனாமி கொடூரப்படுத்திருக்குன்னு சொல்லக்குள்ள அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது.